தருமபுரி தொகுதியில் அன்புமணி ராமதாஸ் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகள், அதாவது தேர்தலுக்கு முன்பு சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றால் இந்தியாவில் மூன்றாவது முறையாக பிரதமராக வருவது உறுதியாகிவிட்டது. இந்த தேர்தலில் மூன்று வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். மூன்று கூட்டணியை சார்ந்த வேட்பாளர்கள். நம் கூட்டணியை சார்ந்த வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி, படித்தவர், முனைவர் பட்டம் பெற்றவர், ஐநா சபையில 5 முறை சென்று பெண் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர். அவர் தலைமையில பசுமை தாயகம் தலைவராக, அவர் தலைமையில 30 லட்சம் மரங்களை தமிழ்நாட்டில் நட்டவர், 1500 ஏரி குளங்களை தூர்வாரியவர். இப்படி நல்ல ஒரு வேட்பாளர், ஒரு பொதுவான ஒரு வேட்பாளர். உங்களுக்கு 20 ஆண்டுகாலமாக அவரை நன்றாக தெரியும். இங்கே சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றால் இந்தியாவில் மூன்றாவது முறையாக நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக நிச்சயமாக வெற்றி பெறுவார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.